எடுக்கப்பட்டது, அதாவது இரவி நிழல் மாதிரி இந்த படமும் வந்து சிங்கிள் ஷாட்ல எடுத்த படம் தான். அதாகப்பட்டது இந்த படத்தோட ஒன்லை ஸ்டோரியை பத்தி சொல்லணும்னா, இந்த படத்தோட இது வந்து போலீஸோட கதையை தான் வச்சுருக்காங்க. அதாவது ஆரம்பத்துலேயும் சரி முடிவரைக்கும் சரி இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே நடக்கிறது தான் ஒரு கதை. அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸே கொலை பண்ணினாங்க. அந்த போலீஸை கொலை பண்ணது யார், இதுக்கு காரணமானவங்க யாருன்றத கடைசி வரைக்கும் சும்மா வெறித்தனமாக காட்டியிருப்பாங்க. அதாகப்பட்டது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, ஓரளவுக்கு கொண்டு போ ட்ராவலிங் வந்து கொண்டு போயிருந்தாங்க. அடுத்தது என்ன நடக்கும் அடுத்தது என்ன நடக்கும்ன்ற மாதிரி இல்லாமல் ஒரு ஃபஸ்ட் ஆஃப்ல வந்து ஃபஸ்ட்டு ட்விஸ்ட்டு சரி லாஸ்ட்டாக கொடுத்த அந்த ட்விஸ்ட்டு கொடுத்தனால்தான் அந்த படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் சொல்ல போனால் இந்த படம் வந்து ஓரளவுக்கு ஏதோ கொஞ்சமாக ஸ்லோவாக தான் மூவ் ஆகிட்டு இருந்தது. போலீஸை பற்றியும் போலீஸ் எப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இருப்பாங்க, அவங்க ஃபேமிலியை விட எப்படி அவங்க நீதி நேர்மை நியாயம் இருப்பாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஃபஸ்ட் ஆஃப் இல்லை கொஞ்சம் ட்ராவலிங் காட்டியிருந்தாங்க. அப்படியே ஃபஸ்ட் ஆஃப் விட்டு செகண்ட் ஆஃப் ஆகும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வேறு மாதிரி கொண்டு போங்கன்னு எதிர்பார்த்தா அதுவும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட் ஆஃப் மாதிரியே கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்தது. ஆனால் கடைசியில் கொடுத்த கிளைமேக்ஸில் கொடுத்த ட்விஸ்ட்டு தான் நல்லா இருந்தது. அதாவது சோசியல் மெசேஜாக ஒன்று கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து சோசியல் மீடியாவில் இல்லை சோசியலாக நம்ம ஏதாவது ஒன்று செய்கிறோன்னா அதை வந்து நம்ம என்னென்னு யோசிக்காமலே வந்து டக்குன்னு போஸ்ட் பண்ணிடுறோம். இவங்க இதுக்காக தான் இதை பண்ணியிருப்பாங்க, இதனால தான் இவங்க வந்து நடந்தது அப்படின்னு வந்து நம்ம எதுவுமே யோசிக்கிறதில்ல. நமக்கு என்ன தோணுதோ அதை நம்ம வந்து போஸ்ட் பண்ணிடுறோம். அதனால பின்னாடி என்ன பிரச்சனை வருதுன்றதை இந்த படத்தில் வந்து காட்டியிருக்காங்க. அடுத்ததான் இந்த படத்தில் கேஸ்டுக்குள்ள பற்றி சொன்னால், ஜெய்பாலா அவர்கள் வந்து இதில் இன்ஸ்பெக்டராக வந்திருக்காரு. இன்ஸ்பெக்டராக வந்தது மட்டும் இல்லாமல் அவருடைய பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் இல்லை அவருடைய அந்த ஆட்டிடியூட் ஆகட்டும் இது எல்லாமே வந்து ஒரு இன்ஸ்பெக்டருக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் காட்டியிருந்தாங்க. இவருடைய ஆக்டிங் வயசும் சரி இவருடைய பர்ஃபார்மென்ஸும் சரி ரொம்பவே நல்லாவே காட்டியிருந்தார். ஏன்னா இது வந்து சிங்கிள் ஷாட்டில் முடிக்கணும்னால நம்ம ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் மறுபடியும் வந்து ஃபஸ்ட்லேருந்து வர மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாருமே வந்து அந்த டீமை ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த படத்துக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்துருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது. அந்தளவுக்கு நம்ம ஜெய்பால் அவர்களுடைய அந்த பர்ஃபார்மன்ஸை எந்த அளவுக்கு அவர் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கொடுத்துருக்காரு இந்த படத்தில். அடுத்ததான் வந்து கவி அவர்களை பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தில் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லணும்னா உண்மையிலே வந்து இவங்களுடைய கொடுத்த காசுக்கு மேலே நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்ல வருவாங்க, நாங்கள் சொல்ல கேள்றாங்க ஆனால் அது எனக்கு கொஞ்சம் ஓராக இருக்க மாதிரி தான் தோணுச்சு. இந்த மாதிரி சில இடங்கள்ல அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருந்து, அதாவது நம்ம ஏதாவது சாப்பாடு சாப்பிடும் போது கொஞ்சம் உப்பை தூக்கலாக போட்டுக்கிற மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் தூக்கிட்டு போச்சு. அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்திருக்கும், அந்த படத்துக்கு ஏற்ற ட்ராவலிங்கும் வந்து கிடச்சிருக்கும். பட் மற்றபடி இவங்களுடைய கேரக்டர்ஸ் நல்லாவே காட்டியிருந்தாங்க. அடுத்ததான் இதில் நம்ம சார்லஸ் அவர்களை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க. இதில் வந்து அவர் கான்ஸ்டபுளாக வந்திருக்காப்புல, நீதி நேர்மை நியாயம் இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் லட்சியம், இதுக்கு எந்த ஒரு தடை வந்தாலும் நான் விட மாட்டேன்ற அளவுக்கு தான் இதில் அவருடைய பர்ஃபார்மன்ஸை காட்டியிருந்தார். எங்கே போலீஸ் ஸ்டேஷன் நினச்சிங்களா, வேறு ஏதாவது நினச்சிங்களா, இது வந்து போலீஸ் ஸ்டேஷனுங்க, இது வந்து போலீஸ் ஸ்டேஷனில் குற்றவாளிகள் இருப்பாங்க, மற்றபடி எதுவுமே நடக்கக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட்லேயே இருப்பார். பட்டு அதில் அவருடைய கேரக்டர்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. நம்ம சார்லஸ் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸை மற்ற படங்களை கொடுக்குற மாதிரி இதுலேயே அவருடைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. அடுத்த இந்த படத்தில் வந்து ஹெட் கான்ஸ்டபுளாக ஒருத்தர் நடிச்சிருப்பாங்க. அவருடைய ஆக்டிங்கை வச்சு சொல்லணும்னா ஏன் சாமி நீங்கள் எப்படி பண்ணுறீங்க மாதிரி தான் இருக்கும். அப்படி அவருடைய அந்த காம பார்வையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில நேரத்தில் அது ஒரு மாதிரியாக காட்டியிருந்தாப்புல. அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா கொடுக்கணுன்ற அளவுக்கு வந்து அவர் ட்ரை பண்ணியிருக்கா நல்லாவே தெரியுது. பட் அது இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தான் எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் தோணுச்சு. மற்றபடி இவருடைய ஆக்டிங்வே சொல்லப்போனால் ஓரளவுக்கு பெட்டராக தான் இருந்தது. எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு இவருடைய கேரக்டர் வந்து கொண்டு போயிருந்தார். அத்தை இந்த படத்தில் நடித்தோம் அவங்க மற்ற எல்லாருமே அவங்களுடைய கேரக்டர் வைஸ் அவங்களுடைய பர்ஃபார்மென்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே கொடுத்துருந்தாங்க. அடுத்ததான் இந்த படத்தோட டேரக்டர் அஜு கீழ்மலை, இவரை பற்றி சொன்னால் இவருடைய டேரக்ஷன் வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. பட் இது வந்து சிங்கிள் லேயர்னால நல்லாவே கொண்டு போய் முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு சில இடங்களில் வந்து இந்த விஷயம் இந்த மாதிரி இருக்கும்னு வந்து ரீவைண்ட் பண்ணி காட்டுறது இல்லை சில இடங்களில் வந்து கட்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சுது. பட் அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அதை சிங்கிள் ஷாட்டாகவே கொண்டு போயிருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அந்த மாதிரி எனக்கு வந்து சில இடங்களில் தோணுச்சு. மற்றபடி இந்த படத்தில் குறை சொல்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை, ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது இந்த படம். அதாவது ஃபேமிலியோட ஒன் டைம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம்.
ஆக்டரை அந்த படத்தில் டிஓபி ஸ்ரீனிவாச சிவரை பற்றி சொன்னேன். இதில் இவருடைய கேமரா வைக்கிங்க நல்லாவே காட்டியிருந்தாரு. அதாவது இந்த படம் வந்து சிங்கிள் ஷாட் மூவினால இந்த படம் ஃபுல்லாகவே அவருடைய கேமரா வந்து அவர் கையிலே தாங்க இருக்கும். இந்த படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அந்த கேமராவை அவர் ஹேண்டில் பண்ண விதம் ரொம்பவே நல்லா இருந்தது. அதாவது ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து அவர் ஜூம் போனதும் சரி, அதுக்கப்புறம் வந்து வைடு வந்ததும் சரி, இந்த அளவுக்கு அவருடைய கேமரா இருக்க வந்து எந்த அளவுக்கு இதில் பெஸ்ட்டாக காட்டி அந்த சிங்கிள் ஷாட் மூவியில் எந்த அளவுக்கு அவருடைய கேமரா ஒர்க்கிங்க மக்களுக்கு தெரியப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இவருடைய ஒர்க்கிங் நல்லாவே காட்டியிருக்காரு இந்த படத்து மூலியமாக. அடுத்த இந்த படத்துடைய மியூசிக் புஜிபால், ஜெயா கே தாஸ், ஜசீன் ஜார்ஜ் இவங்க மூணு பேரை சேர்ந்து ரொம்ப நல்லாவே இந்த படத்துக்கு வந்து மியூசிக் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான க்ரைம் ஸ்டோரி எப்படி கொண்டு போவாங்களோ அந்த மாதிரி இவங்களுடைய அந்த மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, இல்லை ஒரு சாங்கு கொடுக்குற அந்த மியூசிக்கும் சரி, இந்த மாதிரியான விஷயங்களில் இவங்களுடைய ஒர்க்கை நல்லாவே காட்டியிருக்காங்க. அடுத்த இந்த படத்தோட எடிட்டர் அகில் எலியாஸ். இந்த படத்துக்கு எடிட்டிங் ஒர்க் இவர் தான் பண்ணியிருக்காரு. பட் இந்த படத்துக்கு எடிட்டிங் ஒர்க் அவ்வளோவா வந்து தேவைப்படாது இன்னும் சாங்குக்கு, பட் மற்றபடி வந்து சில இடங்களுக்கு தான் வந்து தேவைப்பட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒன்லைன் இந்த சிங்கிள் ஷாட் மூவினால எடிட்டிங் ஒர்க் அவ்வளோவா தேவைப்படல. எதுக்கு இவங்க எடிட்டிங் கால் வச்சாங்கன்ற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். பட் என்ன டைட்டில் கார்டுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு எடிட்டர் தேவைப்படுதுல, அந்த அளவுக்கு இந்த டைட்டில் கார்டாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்ல இவரோட ஒர்க்கிங் நல்லாவே காட்டியிருந்தாரு. ஓவரால் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இந்த ட்ராமா படமே வந்து ஒரு ட்ராமாவாக தான் நடந்திருக்கும். இந்த படம் வந்து நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி இந்த படத்தில் சொல்ல வந்த கதையும் சொல்ல வந்த விஷயமும் வந்து மக்கள்கிட்ட நல்லா ரீச் ஆகிற ஒரு விஷயம்தான். இன்னும் கொஞ்சம் நல்லாவே இந்த கதையை வந்து நல்லா சொல்லியிருக்கலாம். அதாவது கொஞ்சம் சமையல் குறிப்பாக இன்னும் தூக்கலாக செஞ்சுருந்தா இந்த படம் வந்து இன்னமும் வந்து நல்லாவே வந்திருக்கும் அப்படின்னு எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது தோணுச்சு. இந்த படத்தை இதுக்கப்புறம் பார்க்குறதும் பார்க்காததும் உங்களுடைய இஷ்டம். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கருத்துக்களை என்ன கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.